அம்மா, இன்னைக்கு புரட்டாசி முதல் சனிக்கிழமை. இன்னைக்கு ரீதுஸ் கிச்சன்ல என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு புரட்டாசி முதல் சனின்றதுனால சக்கரை பொங்கல் தான்டா ஸ்பெஷல். ஓ, சக்கரை பொங்கலா? சரி வா, செய்யலாம். முந்திரி பருப்பு என்ன அடைச்சி தரட்டா? வா, வந்து ஹெல்ப் பண்ணு. அதுக்கு முன்னாடி ஒரு விடுகதை கேளு. உதய் வாங்கி உதய் வாங்கி ஊருக்கெல்லாம் செய்தி சொல்வான் அவன் யார்? உதய் வாங்கி செய்தி சொல்றானா? எனக்கு தெரியலமா, நீயே சொல்லிடு. தெரியலையா? கமெண்ட் செக்ஷன்ல அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. நம்மளோட கரெக்ட் ஆன்சர் வீக்கெண்ட்ல கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணப்படும். சரி வா, செய்யலாம். இன்னைக்கு புரட்டாசி முதல் சனின்றதுனால சக்கரை பொங்கல் செய்ய போறோம். சோ சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். பச்சரிசி முக்கா டம்ளர் எடுத்துக்கிறேன். இந்த டம்ளர்ல அதே டம்ளர்ல அரை டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப அரிசியும் பருப்பையும் நல்லா தண்ணி ஊத்தி ரெண்டு முறை நல்லா கை விட்டு கழுவி ஊத்திடலாம். இப்ப தண்ணி ரேஷியோ வந்து 1:3. நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அதுக்கு 3 மடங்கு தண்ணி வைக்கணும். அதுதான் மெயின். நல்லா ரெண்டு முறை அலசினதுக்கு அப்புறம் நம்ம தண்ணியை மெஷர் பண்ணி ஊத்திக்கலாம். நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்டது அரிசி வந்து 1/4 டம்ளர், பருப்பு வந்து 1/2 டம்ளர். அதுக்கு வந்து நம்ம இன்னைக்கு வைக்கக்கூடிய தண்ணி எவ்வளவுன்னா 3/4 டம்ளர் நம்ம வைக்கணும். ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் இதோட சேர்த்துக்கிட்டு நம்ம குக்கர்ல மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகா வெந்து வந்திருக்கு. ஸோ 1:3 வந்து ரேஷியோ கரெக்டா இருக்கும் நீங்க தண்ணி வைக்கிறது. இப்போ வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். ஸோ அதனால ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை விட்டுட்டு 1/4 டம்ளர் வெல்லம் போடணும். அப்போதான் கரெக்டாக இருக்கும். நான் எடுத்துக்கிட்டது அரிசி பருப்புக்கு 1/4 டம்ளர் வருது. அதனால 1/4 டம்ளர் நம்ம வெல்லம் சேர்த்து 2 ஏலக்காய் தட்டி போட்டு நம்ம வெள்ளை கரைச்சலை இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். இப்போ அந்த கரைச்சலை கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி நம்ம இந்த பருப்பு அரிசி பருப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெள்ளத்தை கலந்து விடலாம். இப்போ உடச்சி வச்ச முந்திரியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பேனில் நெய்யை கொஞ்சம் விட்டுட்டு முந்திரியை வறுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் முந்திரிகளை, உடச்சி வச்ச முந்திரிகளை நெய்யில் வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கிய பிறகு திராட்சையும் கொஞ்சம் போட்டு அதையும் வதக்கிடலாம். முந்திரி நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சக்கரை பொங்கலில் கொட்டிக்கலாம். அவ்வளோதான், கலந்து விட்டுக்கிட்டாச்சு. உங்களுக்கு வெல்லம் வந்து கலர் கம்மியாக இருந்தால் நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டோம்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கலர் எடுத்து கொடுக்கும். அவ்வளோதான், சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பெருமாளுக்கு தலிகை போட்டுடலாம். ரீதுஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெருமாளுக்கு நைவேத்தியம் செஞ்சதை கூட நாங்கள் ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். வெரைட்டி ரைஸ் வச்சு பெருமாளை அலங்காரம் பண்ணி நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். ரீதுஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.